உயிரி பல்வகைமை சட்டம் எளிமையான விளக்கம். நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று ஈடில்லாத ஒரு புதிய மருந்தினை தயாரிக்க ஆயத்தமாகிக் கொண்டுள்ளது என்று கற்பனை செய்து கொள்வோம். மூளையின் நினைவாற்றல் மற்றும் செயல்திறனை பாதிக்கும் அல்சைமர் என்னும் நோயால் அவதிப்படும் லட்சக்கணக்கான முதியோர்களுக்கு இந்த மருந்து உதவுகிறது. ஆனால் இம்மருந்து செயற்கை ரசாயனங்கள் பயன்படுத்தி எங்கோ உள்ள ஓர் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படவில்லை. இது நம் வீட்டு கொல்லைப்புறங்களில் வளரும் நீர் பிரம்மி மூலிகையை அடிப்படையாக கொண்டே தயாரிக்கப்படுகிறது. நரம்பியல் கோளாறுகளை குணப்படுத்தும் இந்த மூலிகையான நீர் பிரமி இந்தியாவில் எல்லாரும் அறிந்த ஒரு வீட்டு பெயர். இந்த மூலிகை பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நினைவாற்றலை மேம்படுத்தவும் அறிவு கூர்மையை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா நீர் பிரமி மூலிகையின் மீதும் அதன் பாரம்பரிய அறிவு மீதும் இறையாண்மை உரிமையை கொண்டுள்ளது. ஒரு நாடு அதன் எல்லைக்குள் உள்ள இயற்கை செல்வம் மற்றும் வளங்கள் மீது அதன் தனிப்பட்ட உரிமையை முழுமையாக உறுதிப்படுத்துவது இறையாண்மை உரிமை ஆகும். இந்த உரிமையானது 1992 ஐக்கிய நாடுகள் சபை உயிரியல் பல்வகைமை தொடர்பான சிபிடி ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டபோது அங்கீகரிக்கப்பட்டது. சிபிடி ஆனது இந்தியா உட்பட 196 நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஒப்பந்தமாகும். இந்த உயிரியல் பல்வகைமை ஒப்பந்தம் சிபிடி உயிரியல் பன்முகத்தன்மையின் அனைத்து அம்சங்களையும், அதாவது மரபு வளங்கள், இனங்கள் மற்றும் சூழல் அமைப்பு ஆகியவற்றை முழுமையாக கையாள்கிறது. இது மரபணு வளங்களை அணுகுவதற்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் நியாயமான மற்றும் சமமான பயன்பகிர்வு கொள்கையையும் அறிமுகப்படுத்தியது. 2002 இந்திய நாடாளுமன்றம் உயிரி பல்வகைமை சட்டத்தை இயற்றியது. சிபிடியின் குறிக்கோள்களுக்கு ஏற்ப இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 3 நோக்கங்களை கொண்டுள்ளது. உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றை நீடித்து நிலைத்திருக்கும் வகையில் பயன்படுத்துதல் மற்றும் உயிரியல் வளங்களின் பயன்பாட்டினால் கிடைக்கும் பயன்களை நியாயமாகவும் சரியாகவும் பகிர்ந்து கொள்ளுதல். இந்த உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தை செயல்படுத்த 3 அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. NBA எனப்படும் தேசிய உயிரி பல்வகைமை ஆணையம் தேசிய அளவில் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பு வகிக்கிறது. SBB எனப்படும் மாநில உயிரி பல்வகை வாரியம் மாநில அளவில் பொறுப்பேற்கும். மேலும் உள்ளூர் மட்டங்களில் உயிரி பல்வகைமை மேலாண்மை குழுக்கள் BMC செயல்படுகின்றன. பல்லுயிர் பற்றிய அறிவுடைய மற்றும் உள்ளூர் வாக்காளர் பட்டியலில் பதிவு பெற்ற 7 நபர்களை உறுப்பினர்களாக கொண்டு BMC செயல்படும். இந்த சட்டம் உள்ளூர் மக்களை அங்கிருக்கும் உயிரியல் வளங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவின் பாதுகாவலர்களாக அங்கீகரிக்கிறது. இந்த சட்டம் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறது? இந்தியாவிலிருந்து உயிரியல் வளங்களை பயன்படுத்த விரும்பும் எவரும் உரிய அனுமதிகளை பெற வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு நிறுவனம் நீர் பிரம்மி இலைகளை பயன்படுத்த விரும்பினால் அதன் சட்டப்பூர்வமான நிலையை பொறுத்து NBA அல்லது SBB இருந்து அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதி பயன்பாட்டு உரிமை மற்றும் பயன் பகிர்தலுக்கான ABS ஒப்பந்தத்தின் வடிவத்தில் இருக்கும். உயிரியல் வளங்கள் சேகரிக்கும் இடத்தில் அமைந்துள்ள BMC இந்த ABS தொகையில் 95% பெறும். இந்த தொகையானது அதன் பகுதிக்குள் உள்ள உயிரியல் வளங்களின் நிலையான பயன்பாட்டை பாதுகாக்க செலவிடப்படும். சுருக்கமாக, தனிநபர்கள் அல்லது மருந்துகள், அழகு சாதன பொருட்கள், ஊட்டச்சத்து பிற்சேர்வுகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் போன்றவை தாவரங்கள், விலங்குகள் அல்லது நுண்ணுயிரிகளை அல்லது இவை சார்ந்த இந்திய மக்களின் பாரம்பரிய அறிவை பயன்படுத்தினால் இவை அனைத்திற்கும் முன் அனுமதி பெற வேண்டும். உயிரி பல்வகைமை சட்டத்தின் 40th பிரிவின்படி பட்டியலிடப்பட்ட குறிப்பிட்ட சில உயிரியல் வளங்கள் மட்டும் வர்த்தகம் செய்வதற்காக பயன்படுத்தும் போது
விலக்களிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினரின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற இந்தியாவின் உயிரி பல்வகைமை சட்டம் பல்லுயிர் மற்றும் பாரம்பரிய அறிவை பாதுகாத்து இவை நீடித்து நிலைத்து பயன்படுவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது. இந்த சட்டமானது நிறுவனங்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் உயிரியல் வளங்களை பயன்படுத்துவதை தடுக்காது. மாறாக இது ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒப்புதல் மற்றும் தம்முள் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மூலம் சட்டப்பூர்வ உறுதிப்பாட்டை வழங்குகிறது. முன் அனுமதி பெறாமல் கொள்முதல் செய்வது சட்டவிரோதமானது, கடுமையான தண்டனைக்குரியது. தேசிய உயிரி பல்வகைமை ஆணையம் மற்றும் மாநில உயிரி பல்வகைமை வாரியங்கள் அந்தந்த மட்டங்களில் இதனை செயல்படுத்த அதிகாரம் பெற்றுள்ளன. பல்லுயிர் சட்டத்தை செயல்படுத்துவதில் வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. வனவரம்பு அதிகாரி மற்றும் அவர்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சட்டத்தின் கீழ் புகார்களை தாக்கல் செய்ய அதிகாரம் பெற்றவர்கள். இந்தியா அதன் இயற்கை வளங்களின் பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்தவும் வளங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவின் பயனாளிகளிடமிருந்து உள்ளூர் சமூகங்களுக்கு நியாயமான மற்றும் சமமான பயன்களை பெற்றுத்தருவதற்காகவும் உயிரி பல்வகைமை சட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. உயிரி பல்வகைமை சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவது உயிரியல் பொக்கிஷங்கள் மற்றும் இந்தியாவின் பாரம்பரிய ஞானங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும்.